சிங்கிள் பேரண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டீனேஜ் டாட்டரோ இல்லை டீனேஜ் சன்னோ இருக்குது, பட் அந்த ஒரு பர்சன் வந்து சிங்கிளாக ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்ற பட்சத்தில் சொசைட்டியிலேருந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் அவரனால் வந்து அவரோட பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையை வாழ முடியாதா, அவருக்கு ஒரு துணை கண்டிப்பாக தேவையா அப்படின்னு நினைக்கிறாங்க, ஏன் தேவைப்படாதா? இப்போது எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் வந்து ஒரு தனிப்பட்ட பயணம் தாங்க. இப்போது குழந்தைகளுக்காக நம்ம சில சாக்ரிஃபைசஸ் பண்ணுறோம், நம்ம இல்லைன்னு சொல்லலை, நம்ம வந்து ஃபினான்ஷியலாக சரி, நம்ம உழைக்கிறதா இருந்தாலும் சரி, சேர்க்கறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த ஒரு ஒரு எவல்யூஷன் தான். கல்யாணம் ஆகிறது, குழந்தை பெற்றுக்கிறது, அந்த குழந்தைக்காக நம்ம வாழ்க்கையை வாழறது, இது ஒரு எவல்யூஷன் தான். பட் இது எல்லாத்துக்கும் நடுவில் தனிப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்குன்னு கண்டிப்பாக இருக்குங்க. அந்த ஒரு குழந்தைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை வரும், அந்த குழந்தையும் பெருசாகவும் கல்யாணம் பண்ணிக்கும், அதுக்குன்னு ஒரு குடும்பம் அமையும். அப்போ இவரோட இந்த பர்சனோட வாழ்க்கைக்கு வாட் இஸ் த நெக்ஸ்ட்? இது அந்த ஒரு நபருக்கு ஒரு துணை தேவை இல்லையா? எவ்வளோ நாள் இல்லை எவ்வளோ வருஷம் அவங்க வந்து டிபெண்ட் ஆன் சில்ட்ரன் அப்படின்றது வந்து இந்த காலத்தில் வந்து இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க வந்து ஸ்கூல் முடிச்ச உடனே எல்லாம் அப்ராடுக்கு போய் செட்டில் ஆயிடுறாங்க, கரெக்டுங்களா? இப்போது எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க, சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கப்புள்ஸாக இருக்கட்டும். அந்த மாதிரி உள்ளவங்க தனக்கு தேவையான ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறதுல வந்து தவறே கிடையாதுங்க. இதில் வந்து சாக்ரிஃபைஸ்ன்ற வேர்டை வந்து நடுவில் கொண்டு வந்து அந்த ஒரு பர்சனை வந்து நம்ம ஓவர்லுக் பண்ணுறது வந்து சரியே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன ஒரே ஒரு இதுதான், ஒரு மனிதனுக்கு கடைசி வரைக்கும் தேவைகள் இருக்கும் அப்படின்றது தான். அந்த தேவைகள் வந்து என்ன தேவையாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி சும்மா பேசுகிறது கூட பேச்சு துணைக்காவது ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு தேவைகள் இருக்கிற ஒரு மனுஷனை வந்து இல்லை இல்லை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பிள்ளைங்களுக்காக தான் நீ தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களுக்காக உன் வாழ்க்கையை வாழ்ந்து முடியும் அப்படின்றது வந்து எந்த விதத்துலேயும் நியாயமும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு நம்ம செய்யக்கூடிய நியாயம் அப்படின்னு நான் பார்க்கல. ஸோ அப்படி அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு மியூச்சுவலாக கண்டிப்பாக வந்து ஒரு பார்ட்னர் கிடைக்கும் போது, அந்த பார்ட்னரும் வந்து அந்த பர்சனை அந்த ஃபேமிலியோட அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பார்ட்னர் கிடைக்கும் போது வை நாட்? ஸோ அதை ஆப் பண்ணுறதுல அது தவறே கிடையாதுங்களே. கண்டிப்பாக இந்த காலத்து இந்த ஜெனரேஷன், அட்லீஸ்ட் இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம அம்மாக்கோ இல்லை நம்ம அப்பாவுக்கோ கண்டிப்பாக ஒரு துணை தேவை அப்படின்ட்டு இங்கே வர பிள்ளைங்களே, இப்போ இங்கே கவுன்சிலிங்க்கு வர பிள்ளைங்களே வந்து சொல்கிறாங்க, ஐ எம் ஓப்பன், என்னோடய அம்மா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பட் அவங்க வந்து அதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க, அவங்க பயப்படுறாங்க அப்படின்ட்டு பிள்ளைங்களே வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க இந்த காலத்தில். ஸோ அந்த ஒரு ஃபியர்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோங்க. இப்போ நம்ம அந்த ஜெனரேஷனில் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக சில்ட்ரன் ஆர் வெரி ஓப்பன், தி ரியலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ரிலேஷன்ஷிப் மீன்ஸ். இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா நம்மலாம் இதெல்லாம் சொல்லி வளர்க்கணும் பிள்ளைங்களுக்கு. கம்பானியன்ஷிப்னா என்ன, ஒரு ஒரு துணையோட வாழ்றதுனா என்ன, ஒரு 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 துணையோட வாழும்போது நம்மளுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் நம்மளுக்கு கிடைக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்றதெல்லாம் பிள்ளைங்க இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது அப்படி இல்லாத ஒரு சிங்கிள் பேரண்ட்டோட வாழ்கிற அந்த பிள்ளைங்க அவங்களே ஏங்குறாங்க, நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், அஸ் அ ஃபேமிலியாக நம்ம வாழலாம் அப்படின்ட்டு வந்து திஸ் ஜெனரேஷன், யூனோ சில்ட்ரன் ஆர் ஷோயிங் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஐ கேன் சே.